ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தொடர்ந்து மூணு நாள் சரிவு, அதுக்கப்புறமா வந்து மூணு நாள் விடுமுறைக்கு அப்புறமா ஓப்பன் ஆன பங்குச்சந்தை 100 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 26/11/2018 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஈக்விட்டி மார்க்கெட்டில், கமோடிட்டி மார்க்கெட்டில், கரன்சிலெலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும், நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான விஷயங்கள் இருந்தால். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தையில் நிஃப்டி 101 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 1%, கிட்டத்தட்ட 1% உயர்ந்து 10628 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியில் ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 34 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 16 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா, ஸ்மால் கேப்பை தவிர மற்ற எல்லா இண்டைசஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா, பேங்க் செக்டார் 366 புள்ளிகள் உயர்ந்து 26365 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டல் 42 புள்ளிகள் குறைந்து முடிவடைஞ்சிருக்கு. ஃபார்மா 121 புள்ளிகள் குறைந்து முடிவடைஞ்சிருக்கு. மற்றபடி செக்டார் வைஸில் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் 373 புள்ளிகள் உயர்ந்து 1%க்கு மேலே ஏறி 35354 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பங்குச்சந்தை மார்னிங்கில் ஒரு கேப் அப்பு கொடுத்து அதுக்கப்புறமும் ஒரு சின்ன டவுன் கொடுத்து பெருசாக மூமெண்ட்டே இருக்காது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில், குளோபல் வைஸில் வந்த நியூஸு குளோபல் மார்க்கெட்டை இன்னைக்கு பாசிட்டிவாக கொண்டு போச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு 12:30 அப்புறமா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து இன்னைக்கு கேண்டில் க்ரீனிஷாக முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10565 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பங்குச்சந்தை 10401 லோவை கட் பண்ணாமல் 10636 அப்படிங்கிற ஹையை தொட்டுட்டு 10628 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு குளோபல் ஸ்டாக்ஸில் வந்து இட்டாலியன் கிரீக் பாண்ட்ஸ் ரேலி ஆனது குளோபலோட மார்க்கெட்டை இன்னைக்கு ஃபுல் பாசிட்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நியூஸ் வந்து நம்ம பங்குச்சந்தையிலயும் இம்பாக்ட் ஆகி, நம்ம பங்குச்சந்தையில ஏற்கனவே இருந்த பாசிட்டிவ் என்ன நியூஸ் எல்லாம் கலந்து இன்னைக்கு பங்குச்சந்தைய பாசிட்டிவாவே முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ க்ளோசிங் வெளியில சொல்ல வர விஷயம், இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல 1080 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆகும், 1508 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆகும், 160 ஸ்டாக்ஸ் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர், ஐடி செக்டர்ஸ் எல்லாம் க்ரீனில் முடிவடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பார்டர் மார்க்கெட் டவுனில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டாப்பாக ட்ரேடான கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ், மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹீரோ மோட்டார் கம்பெனி, விப்ரோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறமா ஏஷியன் பெயிண்ட் எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. கூடவே பாரதி ஏர்டெல், இண்டஸ்டன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி, பஜாஜ் ஆட்டோலாம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ். லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ONGC 3%க்கு மேலே இறங்கியிருக்கு, சன்ஃபார்மா 2%க்கு மேலே இறங்கியிருக்கு, எஸ் பேங்க், விஇடிஎல், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, கெயில், யூபி எல்லாம் 1%க்கு மேலே இறங்கி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ் 1%க்கு கம்மியாக இறங்கி இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டாப் 10 லாசர்ஸில் குறிப்பிட வேண்டிய பங்குகளாக இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ்ல வேல்யூவில் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபி, டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, ஆக்சிஸ் பேங்க், டாடா ஸ்டீல், அதுக்கப்புறமா எஸ்பிஐ பேங்க். வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் வந்து எஸ் பேங்க், ஐடியா, ஜேபி அசோசியேட், ஆர்காம், அத்தானி பவர், சுஸ்லான், அசோக் லேலான், ஐசிஐசிஐ பேங்க், விஇடிஎல், அதுக்கப்புறமா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா.
இன்னைக்கு 52 வீக் ஹை லோ அப்படின்னு பார்க்க வேண்டியதுல குறிப்பிட்டு சொல்ற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், விந்தியா டெலிலிங்ஸ் லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் ஹைல குறிப்பிடுற ஸ்டாக்ஸா இருக்கு. 52 வீக் லோல குறிப்பிடுற ஸ்டாக்ஸ்னா பஜாஜ் காப் லிமிடெட், பிஏஎஸ்எஃப் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறமா கேபிட்டல் ட்ரஸ்ட் லிமிடெட், கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட், கோல் இண்டியா லிமிடெட். இதோட கூடவே இன்னைக்கு கணேஷா ஈகோஸ்பேர் லிமிடெட், அதுக்கப்புறமா ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், ஹிந்துஸ்தான் கம்போஸ், அதுக்கப்புறமா வந்து ஹிந்துஸ்தான் மீடியா வெஞ்சர்ஸ், ஜிந்தால் ஸ்டீல்ஸ், அதுக்கப்புறமா முக்கியமா மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் லிமிடெட், மாஸ்தா லிமிடெட், நியூலேண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்ஸ் கூடவே இன்னைக்கு 52 வீக் லோல த சாந்தஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா சாலின் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட், சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், ஸ்ட்ரேயா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட், தயோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், டிவி டுடே நெட்ஒர்க் லிமிடெட், வேதாந்தா, இது எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் லோல குறிப்பிடுற ஸ்டாக்ஸ்ல இருக்கு. நம்ம அதிகமாக கவனிக்கிற குளோபல் பார்க்கலாம். குளோபல் தற்சமயம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 21 புள்ளிகள் குறைந்து இருக்கு. ஸோ இது நம்ம பங்குச்சந்தை முடிவடைஞ்சதுலேருந்தே வந்து 9% இருந்தது தற்சமயம் 21 புள்ளிகள் குறைந்திருக்கு. மற்றபடி யுஎஸ் மார்க்கெட் 33 புள்ளிகள் குறைந்திருக்கு. யூரோப்பியனும் ஏஷியனும் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா குளோபல் ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் கண்டினியூவிட்டியாக பார்ப்போம். நம்மளுடைய யுஎஸ்டி ப்ரைஸ் 70.84 ரூபா 15 பைசா ஏறி இருக்கு. இன்னைக்கு டே லோ வந்து 70.30 ரூபா. அடுத்து நம்ம க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் 50.96 ரூபா இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து டே லோ 50.35 ரூபா, டே ஹை வந்து 50.41 ரூபா 41 பைசாவா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்ப தற்சமையா இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். கோல்டு 152 புள்ளிகள் உயர்ந்து 30,647 இருக்கு. க்ரூட் ஆயில் 2 புள்ளிகள் உயர்ந்து 3,625 இருக்கு. சில்வர் 352 புள்ளிகள் உயர்ந்து 36,413 இருக்கு. நம்மளுடைய டாலர் பிரைஸ் தற்சமயம் 70.82 ரூபா இருக்கு. ஸோ இப்ப பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பங்குச்சந்தை முடிவடைந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸா பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்லையோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலோ பண்ணுங்க. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.